ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் குவீன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெண்டு வெஜ் சைடிஷ் ரெசிபி. ஸோ ஃபஸ்ட் வந்து பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு. ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த பேபி பொட்டேட்டோஸை நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, ஒரு 2-3 minutes ஃப்ரை ஆனால் போதும். உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக, லைட்டான கோல்டன் ப்ரௌன் அது மாதிரி ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் அப்சர்வ் ஆகாது. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா கொஞ்சம். கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கறி பவுடர், என்ன சிக்கன் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நான்வெஜ் ரோஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த கறி பவுடர்லாம் ஆட் பண்ணுறதுனால. ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த எல்லா பொட்டேட்டோவிலும் அந்த ஃப்ளேவர் நல்லா அப்சர்வ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக லைன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் ரைஸ்க்கெலாம் நல்ல காம்பினேஷன், ஈவன் வெரைட்டி ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது மஷ்ரூம் பேப்பர் ஃப்ரை. ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தனியா சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க முடியாத ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் பரவாயில்ல. இதுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், நெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 spoons நெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு துருவினது நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம், இல்லைனா பொடியாக கட் பண்ணதாக கூட போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நெய்யில் ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் இல்லை ஃபைனாக சாப் பண்ணது. இதுக்கு நீங்கள் ஆனியன் நிறைய சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா நிறைய ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஒரு 2-3 minutes வதக்கினா போதும். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் போட்டு வதக்கும்போது அந்த மஷ்ரூம்லேருந்து உங்களுக்கு வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வாட்டரே போதும் இது வேகிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும். பாருங்க நல்லா தண்ணி விட்டுடுச்சு. ஸோ இப்போ நம்ம மஷ்ரூமும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் சேர்த்துடலாம், ஸ்பைசஸ் பவுடர் சேர்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ அடிஷ்னலாக வந்து காரத்துக்காக மிளகாய் பொடி அதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, இதுவே உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கும். இது போட்டு நல்லா வதக்கின பிறகு கடைசியாக நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கேப்சிகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து கேப்சிகம் ஃப்ளேவர் தான் டாமினேட் ஆகும். ஸோ கடைசியாக 1 minute வதக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் கேப்சிகம் போட்டுட்டு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த ரெண்டு ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.